الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا وقال الله تبارك وتعالى وإن يونس لمن المرسلين إذ أبق إلى الفلك المشحون فساهم فكان من المدحضين فالتقمه الحوت وهو مليم فلولا أنه كان من المسبحين للبث في بطنه إلى يوم يبعثون وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم 70 مرة وقال عليه الصلاة والسلام أيضا لا تفضلوني على يونس بن متى أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கு உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிக அழகான கோலத்திலே படைக்கப்பட்டிருக்கும் இந்த மனிதனுக்கு பொருத்தமான இடமாக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தெரிவு செய்திருப்பது நரகத்தை அல்ல, இந்த மனிதனுக்கு மிகவும் பொருத்தமான இடமாக அவன் தெரிவு செய்திருப்பது அவனது இன்பங்களின் உச்சகட்டமான சுவர்க்கத்தை தான் தெரிவு செய்திருக்கிறான். சுவர்க்கத்தை இந்த மனிதனுக்குரிய இடமாக, அதிலும் விசேடமாக ஈமான் உள்ளவர்களுக்குரிய இடமாக தெரிவு செய்தது மட்டுமல்ல, குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் மூலமாகவும் இந்த உம்மத்தை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இந்த மனித சமுதாயத்தை சுவர்க்கத்தின் பக்கம் கூப்பிட்டுக் கொண்டும் இருக்கின்றான், அழைப்பு விடுத்துக் கொண்டும் இருக்கின்றான். வல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாந்தியின் வீடான அந்த சுவர்க்கத்தின் பக்கம் உங்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டாம்,
அனைவர்களும் சுவர்க்கத்தின் பக்கம் வாங்கல் என்று சுவர்க்கத்துக்குரிய தாவத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இருந்தாலும் நல்ல அழகான வடிவிலும் நல்ல புத்தியுடனும் படைக்கப்பட்டிருக்கும் இந்த மனிதன், அவனிலே உருவாக்கப்பட்டிருக்கும் நான்கு எதிரிகளின் மூலமாக அவனது பாதையை மாற்றி அமைத்துக் கொள்கின்றான். சுவர்க்கத்தை நோக்கி போக வேண்டிய மனிதன் நரகத்தின் பக்கம் அவனுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். ஏன் மனிதர்களாகி எங்களிலே நான்கு விதமான எதிரிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அதிலே முதல் நம்பர் எதிரிதான் அடியார்களுடன் இருக்கக்கூடிய நஃப்ஸ் என்கின்ற எதிரி. இது மிகவும் பயங்கரமானது. மனிதனை நல்லதை செய்ய விடாது, நல்லவனை நல்லவனாக வாழ விடாது, நல்லதை சிந்திப்பவனுக்கு நல்லதை சிந்திக்க விடாது, நல்ல காரியங்களில் ஈடுபடுபவனை நல்லவனாக இருக்க விடாது. எந்த நேரமும் ஒரு பக்கம் நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வரும்போது மறுபக்கம் தீமையின் பக்கம் மனிதனை தூண்டக்கூடிய இந்த சக்தி நஃப்ஸிலே காணப்படுகின்றது. எனவே நான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தான். யூசுப் அலைஹி ஸலாம் சொல்லுகிறார்கள், எனது நஃப்சு குற்றம் இல்லாதது என்று நான் சொல்லவில்லை, எனது நஃப்சை நான் நிரபராதியாக ஆக்கவில்லை, மாற்றமாக நஃப்ஸ் என்பது மிகவும் பயங்கரமானது. இந்த நஃப்சல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, நிச்சயமாக நஃப்ஸ் என்பது எந்த நேரமும் தீமையை மனிதனுக்கு ஏவிக்கொண்டே இருக்கும். நஃப்சு எந்த நேரமும் பாவத்தில் ருசியை காட்டும், பாவத்தை பார்க்க சொல்லும், பாவத்தை கேட்க சொல்லும், பாவமானதை பேச சொல்லும், பாவமான இடங்களுக்கு நடக்க சொல்லும். இப்படியாக 24 மணி நேரமும் மனிதனை பாவத்துக்கு ஊக்குவிக்கக்கூடிய அவனுக்குள்ள இருக்கும் ஒரு விரோதிதான் மனிதனுடைய நஃப்ஸ் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக எடுத்து கூறிவிட்டான். மனிதனுடன் இருக்கக்கூடிய இரண்டாவது அவனது விரோதிதான் ஷைத்தான் ஆவான். ஷைத்தானும் அவன் அல்லாஹுடைய ரஹ்மத்திலே இருந்து அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகுவதற்கும் அல்லாஹுடைய லானத்துக்கு ஆளாகுவதற்கும் காரணமாக இருந்தது இந்த மனிதனை படைத்ததுதான். எனவே மனிதனுடன் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக அல்லாஹுடத்திலே அவன் கியாமத்து வரைக்கும் வாழ்வதற்கு அனுமதி கேட்கின்றான். முழு உலகம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவன் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்றால், இந்த மனிதர்கள் யாரையும் சுவர்க்கம் வருவதற்கு விடமாட்டேன், மனிதர்கள் ஒவ்வொருவர்களாக நான் வழிகெடுத்துவதற்கு முயற்சியையும் உள்ளில் இருந்தும் புறத்தில் இருந்தும் வெளியிலே இருந்து அடுத்தவர்களை பயன்படுத்தியும் அவரது உடலில் ஓடக்கூடிய இரத்தத்துக்குள் ஓடியும் அவரை நரகத்துக்கு நான் கொண்டு செல்வதற்குரிய முயற்சி செய்வேன். அனைவர்களையும் வழிகெடுத்து நான் நரகத்துக்கு தான் கொண்டு வருவேன். மனிதர்களை சும்மா விட மாட்டேன், அவர்களுடைய வலது புறத்தால் வருவேன், இடது புறத்தால் வருவேன், முன்னாலும் வருவேன், பின்னாலும் வருவேன். என்னுடைய இந்த முயற்சியினால் அதிகமான மக்கள் தொழாமல் இருப்பதை ரப்பே நீ பார்த்துக் கொள்வாய். அந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் ரப்பாகிய உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ கண்டுகொள்ள மாட்டாய். அந்த அளவுக்கு மனிதனை 4 திசைகளினாலும் அவனை நான் வழிகெடுத்துக் கொண்டு இருப்பேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவனே பயந்து விட்ட ஒருவர் என்றால் அல்லாஹுக்காக இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் அமல் செய்வர்களில் மட்டும் ஷைத்தானுக்கு விளையாட முடியாது. இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இஹ்லாசுடன் உனக்கென்னே அமல் செய்யக்கூடிய உன்னுடைய நல்லடியார்களை தவிர அவர்களில் எனக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாதென்று இரண்டாவது விரோதி அல்லாஹுடத்திலே வாதா கொடுத்து விட்டு வந்திருக்கின்றான். மூன்றாவது விரோதிதான், மூன்றாவது விரோதி எங்களுடைய உடம்பிலே கிடையாது, மூன்றாவது விரோதிக்காகத்தான் எங்களது வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக அஸ்தமனமாக்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை எரித்துக் கொண்டிருப்பது அந்த மூன்றாவது விரோதிக்காகத்தான். அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய அலங்காரங்கள், ஷஹவாத்துகள். அந்த வஸ்து எந்தெந்த வஸ்துக்களை பார்க்கும் போது ஆசை ஏற்படுகின்றதோ அதற்காக எந்த விடயத்தையும் நாங்கள் அர்ப்பணிப்பதற்காக தயாராகின்றோமோ அப்படிப்பட்ட வஸ்துக்களும் எங்களுடைய சோதனைக்காக அல்லது எங்களுடைய சிலருடைய
அழிவுக்கு காரணமாக அந்த வஸ்துக்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. செங்கலாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அதேபோன்று அதனுடன் சம்பந்தப்பட்ட பணமாக இருக்கலாம், ஆடம்பர வீடுகளாக இருக்கலாம், ஆடம்பரமான வாகனங்களாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம், கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகைகளாக இருக்கலாம். உலகத்தில் நாங்கள் எந்தெந்த வஸ்துக்களில் உழைப்பு செய்கின்றோமோ இந்த வஸ்துக்கள் அனைத்தும் எங்களுக்கு எதிரிகள் தான், எங்களை எங்கே பிடித்து நரகத்துக்கு தள்ளலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஜுயின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத், ஆசைகளை விரும்புகின்ற, ஆசைகளை நேசிக்கின்ற அந்த தன்மை மனிதனுக்கு அலங்கரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த நான்கிலும் இன்னொரு பயங்கரமான விரோதிதான், அதுதான் மனிதனை மகா படுகுழியில் தள்ளக்கூடிய மனிதனுடைய பேராசை, ஹவா என்று குறிப்பிடுகின்றோம். இந்த ஹவா மனிதனுடைய எதிரிகளிலே மிகவும் பயங்கரமான எதிரியாக இருக்கின்றான். ஏன், அடுத்த எல்லா எதிரிகளுக்கும் உதவியாக நிற்பது இந்த பேராசைதான். பேராசை ஏற்படும் போதுதான் அடியார் ஷைத்தானுக்கு வழிபடுகின்றான், பேராசை ஏற்படும் போதுதான் அடியார் நஸ்துக்கு கட்டுப்படுகின்றான், பேராசை ஏற்படும் போதுதான் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த வஸ்துக்களிலே தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கின்றான். ஆகவே நான்கு எதிரிகளில் இருந்து தப்பித்தான் ஒரு மனிதன் சுவர்க்கம் போக வேண்டி இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். உங்களை கெடுப்பதற்குரிய சக்திகளை இந்த பூமியிலே நாங்கள் ஏறி விட்டிருக்கின்றோம், அவர்களில் இருந்து நீங்கள் தப்பி சாலிஹான அமல் செய்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை கலப்பியிருக்கின்றோம். அல்லதி ஃபலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் மௌத்தை படைத்தான், அவன் தான் வாழ்க்கையை ஹயாத்தையும் படைத்தான். மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடைப்பட்ட இந்த குறுகிய கால வாழ்க்கையில் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் மிகவும் அழகான அமலை செய்பவர், யார் மிகவும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய நற்செயல்களில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று கூறுகின்றான். சோதனை இந்த வழியிலே ஷைத்தான் ஒரு பக்கத்திலே எதிரி, அவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். நஃப்சு 24 மணி நேரமும் பாவத்திலே இன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது. உலகினுடைய வஸ்துக்கள் வீட்டுக்குள் இருக்கும் போதும் வெளியிலே வரும் போதும் காணுகின்ற வஸ்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசையை ஏற்படுத்துகின்றது. மறுபக்கம் ஹவாவும் ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நான்கு எதிரிகளையும் வெற்றி கொண்டு எப்படி அமல் செய்கிறீர்கள் என்று சோதிக்கத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த எதிரிகளிடத்தில் அடிக்கடி பிடிவரக்கூடிய மனிதனை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் பாவமே செய்யக்கூடாது என்று தடுத்துவிட்டு அப்படியே இந்த எதிரிகளிடத்தில் சிக்கிவிட்டால் மௌத்துக்கு முன்னால் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இஸ்திக்ஃபார் என்னும் ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றான், தௌபா என்ற ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றான். இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் கொடுக்கவில்லை என்றால் எந்த ஒரு மனிதரும் சுவர்க்கம் போயிருக்க முடியாது. அவ்வாறு போவதாக இருந்தால் அந்த மனிதன் கண்ணை திறக்கக்கூடாது, காது கேட்கக்கூடாது, கைகள் உசும்பக்கூடாது, கால்களினால் நடக்கக்கூடாது. அவ்வாறு உறுப்புகள் இயங்குகின்ற ஒரு மனிதன் நிச்சய பாவங்களில் ஈடுபடத்தான் போகின்றான். அவன் மன்னிப்பு பெற்று சுவர்க்கம் போவதற்குரிய ஒரே வழி தௌபாவும் இஸ்திஃபாரும் மட்டும்தான். எனவே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பார்த்து சொல்லுகின்றான், தௌபாவுடைய பெருமதியை நீங்கள் மௌத்துக்கு பிறகுதான் விளங்குவீர்கள். இஸ்திஃபார், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது எவ்வளவு பெருமதியான ஒரு சக்தி என்பதை ஒவ்வொருவர்களும் விளங்கப் போவது மௌத்துக்கு பிறகுதான். மௌத்துக்கு முன்னால் இஸ்திஃபார் செய்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாஸ் தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ரப்பல் இஸ்ஸ அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, உண்மையான தௌபா நீங்கள் செய்யுங்கள். தூபூ இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா, தௌபத்து நஸூஹை செய்யுங்கள். தௌபத்து நஸூஹன்னால் என்ன, உண்மையான தௌபாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் என்ன, அந்த மனிதன் இதற்கு பிறகு இது போன்ற பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்ற உறுதியான எண்ணத்துடன் அந்த தௌபாவில் ஈடுபட வேண்டும். நடந்த பாவங்களை நினைக்கும் போது அவனுடைய மனதில் ஒரு வருத்தம் உண்டாக வேண்டும். மூன்றாவது,
அந்த பாவங்களின் போது யாராவது ஒரு அடியானுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதனுக்கு உரிமைகளை திருப்பி கொடுக்க வேண்டும். இப்படியான இன்னும் சில நிபந்தனைகளுடன் செய்யப்படுகின்ற தௌபா தான் தௌபத்துன் நசுஹாகும். சூரத்தின் நூறில் பெண்களுடைய ஒழுக்கத்தை பேசுகின்ற அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, பெண்கள் இயற்கையிலே அழகானவர்களாக படைக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் ஆண்களுக்கு பார்க்கும் போது அழகாகவே இருக்கின்றது. அவர்களுடைய நகை அழகு, அவர்களுடைய ஆடை அழகு, அவர்களுடைய செருப்பு அழகு, அவர்களுடைய கொள்ளை அழகு, அனைத்தையும் அழகாக படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, இதுவும் ஆண்களுக்கொரு சோதனை பொருள். இந்த பொருள் அவர்களும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஆண்களும் அவர்களுடைய சித்தினாக்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உசூல்களை முறைகளை சூரத்தின் நிசாவிலே வகுல்லில் முஃமினாத் யகுதுன்னு அபசாரிஹின்ன என்ற ஆயத்திலே சொல்லிக் கொண்டு வந்து கடைசியாக சொல்லுகின்றான், நடந்த பாவங்களுக்காக முஃமின்களே நீங்கள் அனைவர்களும் தௌபாவின் பக்கம் மீளுவீர்கள் என்றால், கண்களால் எத்தனையோ ஹராத்தை செய்திருப்பீர்கள், காதுகளினால் ஏராளமான பாவங்களை கேட்டிருப்பீர்கள், நாவினால் எத்தனையோ பாவமான விடயங்களை பேசியிருப்பீர்கள், உடலுறுப்புகளை பாவங்களுக்கு பயன்படுத்தி இருப்பீர்கள், நீங்கள் அதற்காக தௌபா செய்தால் தப்புவீர்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். ஒத்துபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், ஈமான் உள்ளவர்களே குஃபார்களுக்கு சொன்னால் தௌபாவுடைய பெருமதி தெரியாது. ஏ, அவர்கள் மௌத்துக்கு பிறகு எழும்புவதை நம்பாதவர்கள், சுவர்க்கத்தை நம்பாதவர்கள், கேள்வி கணக்கை நம்பாதவர்கள், நரகம் என்று இருக்கிறது என்று நம்பாதவர்கள், முஃமின்களாகிய நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மொத்தமாக தௌபா செய்யுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவின் பக்கம் எங்களை உற்சாகப்படுத்துகின்றான். பாவங்கள் அனைத்துக்கும் உலகிலேயே மன்னிப்பு கொடுக்கப்பட்ட அல்லது பாவங்களில் இருந்து மஸ்ஊம், சகல பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவுடைய பெருமதியை, இஸ்திக்ஃபாருடைய பெருமதியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னி லஅஸ்தஃகிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ரெண்டு தடவை இல்ல, 10-20 தடவை இல்ல, 70 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். இன்னொரு அறிவிப்பிலே ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிடுகிறார்கள் என்றால், இஸ்திக்ஃபார் என்பது உலகத்தில் ஆசா பாத்திரங்களுக்கு அகப்பட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளிகளாக பிழை செய்தவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாக இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்கும் ஒரு பெரிய ஆயுதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திஃபாரை கொடுத்திருக்கின்றான். ஆனால் எங்களுடைய மக்களோ இவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டும் இஸ்திஃபாருடைய கதவு திறக்கப்பட்டும் இஸ்திஃபாருடைய இந்த வழிகள் திறக்கப்பட்டும் அதை பாவிக்க தெரியாததினால் தனி நபர்கள் எத்தனையோ பேர் சிக்கல்களில் அகப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வதா தாவதா என்று நினைத்துக் கொண்டு அவ்வளவு துக்கத்தில் வாடுகின்றார்கள், எத்தனையோ ஊர்களில் வாழ்பவர்கள் பெரும் கஷ்டங்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களை வாட்டி வதைக்கிறது. அதற்குரிய ஒரே பரிகாரம் பல வழிகளில் பணம் வருவது அல்ல, செல்வந்தராக மாறுவதல்ல, முழு மக்களும் அரசியல்வாதிகளாக மாறுவதில்லை, அல்லது ஜனாதிபதியோ பிரதமரையோ தன்னுடைய சேப்பில் போட்டுக் கொள்வதில்லை. பிரச்சனைகள், கவலைகள், நோய்கள் தீருவதற்குரிய மருத்துவம் இஸ்திஃபார் தான். ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் பல்வேறு பீடிகைகளில், சிக்கல்களில், வறுமைகளில், பஞ்சத்தில், பயமுறுத்தலில், பிள்ளை இல்லாத பிரச்சனையில் அகப்படும் போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மருத்துவம் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்பதுதான். எங்களுக்கு தெரியும் ஹஜரத் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இவர்களுடைய பேச்சை கேட்ட பல அறிஞர்கள் சொன்னார்கள், இவர் பனு இஸ்ராயில் பிறந்திருப்பார் என்றால் ஒரு நபியாக பிறந்திருப்பார், இவர் பனு இஸ்ராயில் பிறந்திருந்தால் ஹசனுல் பஸ்ரி ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்க மாட்டார், நபிமார்களுடைய கருத்துக்கு ஒப்பான கருத்துக்களை வெளியிடுகின்றார். ஹசனுல் பஸ்ரி இடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், அவர் சொல்லுகின்றார், எங்களுடைய ஊருக்கு நீண்ட நாட்களாக மழையே இல்லை, பஞ்சத்தில்
கஷ்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறையில் அகப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கும் போது ஹசனுல் பஸ்ரி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை, மழை பொழியாமல் இருப்பது அந்த ஊரில் உள்ள மக்கள் செய்கின்ற பாவங்களினால். அல்லாஹுக்கு மாறுபாடு செய்கின்றார்கள், அனைவர்களுக்கும் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கள், செய்த பாவங்கள் அவரவர்களுக்கு தெரியும், அந்த பாவங்களை அல்லாஹுடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், மழை பொழியும் என்கிறார். இன்னும் சில நாட்களில் இன்னொருவர் வருகிறார், அவர் வந்து சொல்லுகின்றார், நாங்கள் நல்ல வசதியுடன் வாழ்ந்து வந்தோம், தெரித்த வசதியுடன் இருந்தோம், எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தோம், திடீரென்று எங்களுக்கு ஒரு வறுமை, எல்லோருடைய தொழில்களும் பறிபோய்விட்டது, வருமானமே எங்களுடைய குடும்பத்துக்கு போதாது. ஹசனுல் பஸ்ரி சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்திலே யாரோ பாவம் செய்கின்றார்கள், அல்லது குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்றார்கள், இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கள். இன்னும் சில நாட்களில் ஒருவர் வருகிறார், திருமணம் முடித்தோம், குழந்தை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், எத்தனையோ மருத்துவங்களும் செய்தோம், குழந்தை கிடைத்ததாக இல்லை, இந்த பிரச்சனை தீர வழி என்ன? சொன்னார்கள், உங்களில் ஏதாவது ஒரு பாவம் நடந்திருக்கலாம், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கும். இன்னும் நாலாவது ஒரு நபர் சில நாட்களிலே வருகின்றார், அழகான ஒரு தோப்பு, மரங்கள் எல்லாம் இருந்தது, அந்த தோட்டத்துக்கு நடுவிலே ஓடைகள், பக்கத்திலே ஆறுகள் கூட அழகாக ஓடிக்கொண்டிருந்தது, அதெல்லாம் வற்றி மரங்களில் கிடைத்த வருமானங்கள் கூட இல்லாமல் போயிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று கேட்கும் போது ஹசனுல் பஸ்ரி குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் செய்த பாவங்கள் தான் மரத்தில் உள்ள காய்களை இல்லாமலாக்கிவிட்டது, ஓடையில் உள்ள தண்ணீரை வற்ற வைத்துவிட்டது, ஆற்றில் உள்ள நீரை பிரயோஜனம் அற்றதாக ஆக்கிவிட்டது, விரைந்து போங்கள், இஸ்திக்ஃபாருக்கு போங்கள். நான்கு வகையான பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்தை ஹசனுல் பஸ்ரி கொடுக்கின்றார். ஒரு மாணவர் இந்த கேள்விகளை எல்லாம் கவனமாக கேட்டுக் கொண்டிருந்து ஒரு நாள் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நான் சில நாட்களாக உங்களுடைய கேள்வி பதில்களை அவதானித்து வருகின்றேன், நான்கு பேர் நாலு விதமாக கேட்டார்கள், நாலு பேருக்கும் நீங்கள் கொடுத்த பதில் ஒன்றுதான், எப்படி அந்த மருத்துவத்தை நீங்கள் சொல்லலாம் என்று கேட்கும் போது ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், நான் எனது சொந்த புத்தியால் கொடுத்த மருத்துவம் அல்ல, நானாக ஆலோசனை செய்து அல்லது ஆராய்ச்சி செய்து நான் சொன்னது அல்ல, ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் இந்த பிரச்சனைகளை சொன்னபோது கொடுத்த மருந்துதான் இது. அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அடியார்கள் திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்கும் போது அதிகமாக அடியார்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். மன்னிப்பு கிடைத்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? யுருசிலி ஸமா அலைக்கும் மிதராரா, மழை இல்லையா, வானத்திலிருந்து உங்களுக்கு தேவையான மழை பொழியும், வசதி வாய்ப்புகள் குறைவா, உங்களுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் பரக்கத் செய்யப்படும், குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தைகளை அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான், அன்ஹாரா, தோட்டங்களில் வருமானம் இல்லையா, ஆற்றிலே நதிகளிலே தண்ணீர் இல்லையா, அந்த தோட்டங்களை தோட்டங்களாக ஆக்குவான், நதிகளில் உண்மையான வருமானம் வரக்கூடிய அந்த நீரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நூஹ்னபி சொன்னார்களே, அதைத்தான் நான் இந்த வந்த மனிதர்களுக்கும் பதிலாக சொன்னேன் என்று ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தௌபாவுடைய இஸ்திஃபாருடைய ரகசியத்தை இந்த உம்மத்தில் உள்ள முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்றால் எந்த வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் தஹஜ்ஜுத்திலே தூங்க மாட்டார்கள், அவ்வளவு பெருமதியானதுதான் இஸ்திஃபார். தௌபாவுக்கு மிக பொருத்தமான நேரம் சஹருடைய நேரம் தான். அந்த நேரத்தில் அடியார்கள் இஸ்திஃபார் செய்யும் போது அல்லாஹ் கவனத்துடன் கேட்கின்றான், அந்த இஸ்திஃபாருடன் அவர்கள் தேவைகளை கேட்டு கண்ணீர் வடிக்கும் போது அவர்களுடைய தேவைகளை கவனமாக கேட்கின்றான். எனவேதான் சஹர் நேரத்திலே எழுந்து தஹஜ்ஜுத்திலே எழுந்து இஸ்திஃபார் செய்யக்கூடிய அடியார்களை குர்ஆனிலே புகழ்ந்து பேசியிருக்கிறான், சஹருடைய நேரங்களில்
தஹஜ்ஜுத்துடைய நேரங்களில் அந்த அடியார்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவமன்னிப்பு கேட்பார்கள். உலகமே தூங்குகிறது, ஊரே தூங்குகிறது, நாடே உறக்கத்தில் இருக்கிறது. இவனுக்கு சஹரிலே எழுந்தி பாவத்துக்காக அழுவோம் என்று ஒரு உணர்வு வருவது இருக்கிறது. அல்லாஹ் அந்த காட்சியை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகின்றான். அந்த அழுகைகள் தான் ஊருக்கு இறங்க இருந்த நோய்களை தடுக்கிறது. அவ்வாறு அழுபவர்களுடைய அழுகைதான் கடையிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கொடுக்கிறது. தஹஜ்ஜுத்தில் அழுபவர்களின் அழுகைதான் எத்தனையோ வீடுகளில் கணவன் மனைவி பிரச்சினைப்பட்டு விவாக ரத்து பெற இருந்தவர்கள் அந்த விவாக ரத்து முகப்பத்தாக முடிகிறது. இப்படி எத்தனையோ ஊருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு தஹஜ்ஜுத்தில் அழுகும் அழுகைதான் முக்கிய காரணம் என்பதை உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சரித்திரங்களை சொல்லுவது வெறுமனே ஒரு கதையாக கேட்டுவிட்டு உறங்குவதற்கு அல்ல, ருசித்து விட்டு போவதற்காக அல்ல. சில சரித்திரங்களை திருப்பி திருப்பி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதற்குரிய காரணம், அதனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் பாடமாக படிப்பினையாக எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த வகையிலே இஸ்திக்ஃபாருடைய பெருமதியை ஒரு நபி எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஹஜ்ரத் யூனுஸ் இப்னு மத்தா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட 100,000 மேற்பட்ட நபிமார்கள், அதிலே 300 சொச்சம் ரசூல்மார்கள். இந்த ரசூல்மார்கள் அனைவர்களையும் நபிமார்கள் அனைவர்களையும் ஈமான் கொள்வது எங்களின் மீது கடமை. அதிலே குர்ஆனிலே யாருடைய பெயர் சொல்லப்பட்டதோ அந்த 25 நபிமார்களின் பெயர்களோடு நம்புவது எங்களின் மீது கடமையாகும். அந்த 25 ஒருவர் தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இவருடைய பெயரிலே குர்ஆனிலே ஒரு சூராவை இருக்கிறது, சூரா யூனுஸ் என்ற அத்தியாயம். இவர் மிக முக்கியமான ஒரு நபி. ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தாருக்கு தாவத்து கொடுக்கும் போது அந்த மக்கள் ஹஜ்ரத் இல்யாஸை அடித்து ஊரிலிருந்து விரட்டும் போது ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடோடி வந்து ஒரு மூதாட்டியின் வீட்டிலே அடைக்கலம் போடுகின்றார். அந்த ஒரு ஒரு வயதான ஒரு ஒரு பெண்ணுடைய வீட்டிலே வந்து அடைக்கலம் போடுகிறார். ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அந்த பெண் கொடுத்திருந்தால் அந்த பெண்ணுடைய வாரிசாக பிறந்தவர் தான் ஹஜ்ரத் யூனுஸ் இப்னு மத்தா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈராக்கிலே இருக்கக்கூடிய மோசில் என்ற நகரின் புறப்பகுதியில் இருக்கக்கூடிய நைனவி என்ற ஊருக்கு அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலாக அனுப்புகின்றான். முழு உலகத்துக்கு உள்ள தூதுவர் அல்ல, நைனவி என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேச மக்கள் அதிகமான பாவங்களில் ஈடுபடுகின்றார்கள், களியாட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள், புத்திமதி சொல்பவர்களின் புத்திமதிகளை கேட்கின்றார்கள் இல்லை, அல்லாஹ்வுக்கு துரோகம் இருக்கின்றார்கள், அல்லாஹ் கொடுக்கும் ரிஸ்கை சாப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் அனுப்பும் காற்றை சுவாசிக்கின்றார்கள், அல்லாஹ் கொடுக்கும் நீரை குடிக்கின்றார்கள், ஆனால் அதே நேரம் அல்லாஹுடைய தீனுக்கு துரோகம் செய்கிறார்கள். இந்த மக்களுக்கு ரப்பை நினைவுபடுத்துவதற்காக யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுடன் வந்து பல காலங்கள் முயற்சி செய்கின்றார்கள், இரவு பகலாக முயற்சி செய்கிறார்கள். மக்களே, பாவத்தை விடுங்கள், பாவத்திலிருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், அதிலிருந்து மீளுங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லும் போது எந்த மனிதரும் அதை கவனத்தில் எடுத்ததாக விளங்கவில்லை. இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிய வேண்டும், மக்களை பாவங்களிலிருந்து தடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை யாருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றானோ அவர் சிறந்தவர் என்பதற்காக அல்ல, அந்த உணர்வின் மூலம் அந்த மனிதனை அல்லாஹ் வேறாக சோதிக்கின்றான். இவர் பாவத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார், பாவத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அவருக்கும் ஒரு சோதனை வைப்பான். இந்த எதிர்ப்பு கோஷம் இஹ்லாஸுடையதா, அல்லாஹ்வுக்காகவா, உண்மையாகவா என்பதற்காக அவரையும் சோதிப்பான். மக்கள் இவருடைய பேச்சை கேட்காமல் இருக்கும் போது ஆத்திரமடைகிறாரா, ஆவேசமடைகிறாரா, கோபமடைகிறாரா, அல்லது நிதானமாக மக்களை அணுகிறாரா என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே சோதிக்கின்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கடைசியாக கடும் கோபம் ஏற்படுகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கின்றான், இன்று 3 தினங்கள்
இன்னும் 3 நாட்கள் உங்களுக்கு திகதி கொடுக்கப்படும். அந்த 3 நாட்களுக்குள்ளால் எல்லா மனிதர்களும் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை விட்டு விலகாமல் விட்டால், தௌபா செய்யாமல் இருந்தால், அல்லாஹ்விடத்தே மன்னிப்பு கோராமல் இருந்தால், 3 நாட்களில் அல்லாஹுடைய அஜாப் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். யூனஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுகின்றார்கள். மக்களுக்கு நன்கு தெரியும், யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்பவர் அல்ல. அவர்களுக்குள்ளே பேசுகிறார்கள், இந்த மனிதர் பொய் சொல்லாதவர், உண்மை பேசுபவர், அதாவது வரப்போவதாக சொல்லுகிறார். ஏனும் நடக்கப் போகிறதோ என்று பயமும் இருக்கிறது. ஆனால் பாவத்தை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவ்வளவு தூரம் பாவத்துக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள், பாவங்களுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். யூனஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்த இன்னும் சில மனுஷ்யாளங்களில் அதாவது இறங்க இருக்கிறது என்ற நிலையில் கடும் கோபமுற்று அந்த மக்களுடன் இருக்காமல் அவர் ஊரை விட்டு வெளியேறுகின்றார். இரவோடு இரவாக அவர் அங்கே இருந்த ஒரு கப்பலுக்கு போகின்றார். இவரை அறிந்த நட்பண்புகளுடன் அறியப்பட்ட ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் கப்பலிலே ஏற்றுகின்றார்கள். கப்பல் நடுக்கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே காலையை அடைகின்றார்கள். மக்கள் ஹஜரத் யூனுஸை தேடுகின்றார்கள். பாவத்தை விடுங்கள் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்த மனிதனின் ஓசை அடங்கி இருக்கின்றது. சத்தத்தை கேட்கவில்லையே, ஆளையே காணவில்லையே, எங்கேயோ ஒளிந்து ஓடி இருக்கின்றார். இந்த நிலைமையில் அந்த மக்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. யூனுஸ் பொய் சொல்லி இருக்க மாட்டார், உண்மை சொல்லுகிறார். ஏதோ ஒரு தண்டனை வரப்போகிறது, அதனால் தான் அவரை ஊரிலிருந்து தப்பி இருப்பார். உடனடியாக முழு ஊரும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம் என்று ஹஜ்ரத் யூனுஸுடைய பிரிவுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், தௌபாவுக்கு நேரம் கிடைக்காமல் போய்விடும் என்ற பயத்தினால் பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தைகளை தாய்மாரிடம் இருந்து பிரித்தார்கள். ஏன், பால் கொடுப்பதிலே கவனம் செலுத்துவதனால் தாய்மார்களுக்கு இஸ்திக்ஃபாருடைய நேரம் இல்லாமல் போய்விடும் என்று பயந்து அந்த குழந்தைகளை பிரிக்கின்றார்கள். குழந்தைகளையும் பிள்ளைகளையும் பிரிக்கின்றார்கள். தொழிலிருந்து மக்களையும் பிரிக்கின்றார்கள். அனைவர்களும் ஒரு சிறந்த வழிக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். ஒரு ரிவாயத்திலே காணப்படுகின்றது, அதாவுடைய முகில்கள் அந்த ஊரை சூழ்ந்தது. கருப்பு மேகம், அந்த மேகத்துக்குள்ளே இருந்து ஒரு பாரிய நெருப்பு பிறந்தை அவர்கள் பார்க்கின்றார்கள், தீ பிளம்பை பார்க்கின்றார்கள். அந்த தீ பிளம்பு ஊரை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கதறி கதறி இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள், கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், உலகத்தில் எந்த ஒரு சமூகமும் அதாவுடைய அறிகுறிகளை கண்ட பின்னால் அதற்கு பிறகு அவர்கள் ஈமான் கொண்டால் ஒரு நாளும் ரப்பு அந்த ஈமானை கபூல் செய்வதில்லை. ஃபிரௌன் கழுத்து வரை தண்ணீர் வந்த போது அவனுக்கு அப்பொழுதுதான் ஈமான் வந்தது. அந்த ஈமானை ரப்பு கபூல் செய்யவில்லை. அவ்வாறு கபூல் செய்யப்பட்ட ஒரே ஒரு கூட்டம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மட்டும்தான். கிராமத்தவர்களும் அவர்கள் அல்லாஹுடைய அழாபை கண்டு அதற்கு பிறகு ஈமான் கொண்டு அவர்களுக்கு அந்த ஈமான் பிரயோசனம் அளித்ததே இல்லை. அழித்ததாக இருந்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவுங்கள் மட்டும்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழாபுடைய முகில்களை உடனடியாக அந்த ஊரிலிருந்து அகற்றி விடுகின்றான். ஆனால் முழு உலகத்துக்கு ஒரு படிப்பினைக்காக அந்த ஊரை கடைசி நேரம் வரை இருந்து அந்த மக்களை பாவத்தில் இருந்து தடுத்து ஒரு நபியுடைய வழிகாட்டலிலே அவர்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியேறியதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு சில சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். கடலிலே அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மக்களுக்கு தௌபா கபூல் செய்யப்பட்டு அவருடைய உம்மத்தினர் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த உம்மத்தினுடைய நபியோ அவர் கடலிலே தப்பி போய்கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பாரிய மீன் கப்பலை திரட்டுவதற்கு முயற்சிக்கின்றது. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் பதற்றத்தில் அதிர்ச்சியில் தடுமாறும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது யாரோ ஒரு பாவம் செய்த ஒருவர் இந்த கப்பலிலே இருக்கிறார், அவரால் தான் இந்த கப்பலே கவிழப் போகிறது. அந்த பாவியை தூக்கி வழியிலே போடுங்கள். அந்த பாவி யாருமல்ல, நான் தான். அந்த பாவி நான் தான். மக்களுடன் மக்களாக இருந்து
சோதனையிலும் இன்பத்திலும் அவர்களுடன் இருக்காமல் அவர்களை விட்டு நான் ஓடியதனால் அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறான். என்னை தூக்கி கடலிலே வீசுங்கள், நீங்கள் தப்புவீர்கள் என்று சொல்லும் போது அந்த மக்கள் சொன்னார்கள், உங்களை போன்ற ஒரு நல்லவரை நாங்கள் எப்படியே வீச முடியும், வீச முடியாது, சீட்டு போடுவோம், சீட்டிலே யாருடைய பெயர் வருகிறதோ அவரை தூக்கி கடலிலே மீனுக்கு இரையாக கொடுப்போம். மூன்று முறை சீட்டு போடுகிறார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரே திரும்பி திரும்பி அந்த சீட்டிலே விழுகின்றது. கடைசியாக அந்த மீனுக்கு ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சீட்டு போட்ட பிறகும் மக்கள் போடுவதற்கு தயாராக இல்லை, அவராக குளிக்கிறார், மீன் அவரை விழுங்குகின்றது, அந்த மீனுடைய வயிற்றின் ஆழத்துக்கு போய்விடுகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், உள்ளே போடவுடன் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனடியாக அவர் இஸ்திக்ஃபாருடைய முனாஜாத்தை ஆரம்பிக்கின்றார், அல்லாஹுவை கூவி அழைக்க ஆரம்பிக்கின்றார். மீனுடைய அடி வயிற்றுக்குள்ளே இருக்கின்றார் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன் என்ற வார்த்தைகளை மூணு இருட்டுகளுக்குள்ளே இருந்து அவர் சத்தமாக சொல்லுகிறார். முதலாவது இரவின் இருட்டு, இரண்டாவது ஆள் கடலின் இருட்டு, மூன்றாவது மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருட்டு. இந்த மூன்று இருட்டுகளுக்குள்ளும் இருந்துதான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நபி என்ற அந்த மக்காவிலே அவரால் நடந்த அந்த தவறுக்காக கதறி கதறி அழுது அழுது இஸ்திஃபார் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபல்தகமஹுல் ஹூத்து வஹுவ முலீம், ஹூத் அந்த மீன் அவரை விழுங்குகின்றது, அவர் அதிலே ஓரளவுக்கு நோவினை உள்ள நிலையிலே உள்ளே இருக்கின்றார். வஹுவ முலீம் என்று குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு ஹதீஸிலே காணப்படுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மீனுக்கு உத்தரவிடுகின்றான், நீ இவரை விழுங்க வேண்டும், ஆனால் இவருடைய சதைகள் எதுவுமே உருகிவிடக் கூடாது, இவருடைய முள்ளுகள் எதுவும் முறிந்துவிடக் கூடாது, அந்த வகையில் இவரை சில நாட்கள் வயிற்றிலே வைத்திருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன், அவர் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து இந்த தஸ்பீஹை மட்டும் செய்யவில்லை என்றால், இந்த ஜிக்ரை மட்டும் ஓதவில்லை என்றால், கியாமத்து நாள் வரை மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். லலபிஸ ஃபி பத்னிஹி இலா யௌமி யுபஅதூன், கியாமத்துடைய நாள் வரை அவர் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருப்பார். இவர் உள்ளே அழுகின்றார், இஸ்திஃபார் செய்கின்றார், சுப்ஹான கலிமா ஓதுகின்றார். ஓதும் போது அந்த இஸ்திஃபார் பாரிய இந்த சோதனையிலிருந்து அவருடைய சமுதாயத்தை பாதுகாத்தது போன்று ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாக்கிறது. மீன் அவர்களை கொண்டு வந்து ஃபனபஸ்னாஹு பில் அராஇ வஹுவ ஸகீம், அவரை நாங்கள் கொண்டு வந்து ஒரு சிறந்த வெளியிலே எரிந்தோம். அரா என்று சொல்வது மலைகளோ மரங்களோ எதுவும் இல்லாத ஒரு பூமியிலே மீன் அவர்களை வெளியிலே உமிழ்ந்து விடுகின்றது. அந்த இடத்திலே வந்து விடுகிறார், உள்ளே சுருங்கி போய் நோயாளியாக இருக்கிறார். வஹுவ ஸகீம், அதற்கு பிறகு அவருடைய மேனியை வளர்ச்சி அடைய செய்தோம். فَنَبَذْنَاهُ فِي الْعَرَاءِ وَهُوَ سَقِيمٌ فَأَنبَتْنَا عَلَيْهِ شَجَرَةً مِّن يَقْطِينٍ. ஏன் காரணம் என்று சொன்னால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜரத் யூனுஸுக்கு 100,000 பேரை நாங்கள் பொறுப்பு கொடுத்திருந்தோம், மியாத்த அல்பின் அவ் யசீதுன், 100,000 பேரை அல்லது 100,000 காண இன்னும் கொஞ்சம் கூட பேர் அவருக்கு கொடுக்கப்பட்ட உம்மத், இவ்வளவு பேரையும் விட்டுவிட்டு அவர் தப்பியோடினார். இந்த 100,000 மேற்பட்ட சில ரிவாயத்துகளில் 130,000, 35,000, 70,000 வரைக்கும் அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த உம்மத்துடைய தாவத்தின் பொறுப்பை, பாவங்களை உணர்த்தும் பொறுப்பை, அடியார்களை அடியார்களுக்கு உபதேசம் செய்யும் பொறுப்பை விட்டுவிட்டு அந்த நபி ஓடியதனால், அந்த சமூகத்தை விட்டு விலகியதனால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கரையிலே ஏதோ மீனுடைய வயிற்றுக்குள் 14 நாட்கள் இருக்கிறார்கள். சில அறிவிப்புகளில் 17, 18, 40 என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதிலே மிகவும் ஆதாரம் கூடிய கருத்து 14 நாட்கள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே இருந்து பின்னால் கரையிலே கொண்டு வந்து போடப்படுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியாக ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்றான். எனவேதான் அந்த நபி இஸ்திஃபார் தௌபாவின் மூலம் எந்தளவுக்கு
உயர்ந்த இஸ்தானத்தை அடைகின்றார்கள் என்றால், ஒரு கட்டத்திலே சஹாபாக்களை பார்த்து ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துஃபதிலூனி அலா யூனுஸ் இப்னி மத்தா, ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட நான் சிறப்பானவன் என்று நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். என்னை விட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர், உண்மையில் மிகச் சிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்களிடத்தில் இருந்த பணிவு தவாது, அடுத்த நபிமாரிகளை இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் கேவலமாக பார்த்துவிடக் கூடாது, தரம் குறைந்தவர்களாக பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படியான ஒழுக்கமான பேச்சுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படிப்பினையிலிருந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு தான் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். அந்த வார்த்தைகள் யூனுஸ் நபிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கியாம பரியந்தம் யாரும் என்னொரு கஷ்டமான நேரத்தில் ஓதினாலும் நிச்சயமாக அவர்களை அந்த கஷ்டத்தில் இருந்து பாதுகாப்பேன். வனாஜா சிப்துலுமான், அல்லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அவருடைய கவலையில் இருந்து அவரை பாதுகாத்தோம். அவரோடு மட்டும் நிற்காதே, கியாம பரியந்தம் முஃமின்களையும் நாங்கள் பாதுகாப்போம். எவரும் எந்தொரு பிரச்சனையின் போதும் அந்த கலிமாக்களை ஓதட்டும், நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். யகீனுடன் ஓத வேண்டும், அல்லாவை சோதிக்க ஓதக்கூடாது, ஓதி பார்ப்போமே என்று ஓதக்கூடாது. நம்பிக்கையுடன் ஓதுபவர்களுக்கு நிச்சயமாக கஷ்டத்தில் இருந்து விடுவிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு பாடம். பாவங்களுக்கான இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருக்கும் போது ஒரு ஊரை அதாவுடைய முகில்கள் சூழ்கிறது, மழை மேகமாக, கருப்பு மேகமாக, நெருப்பு மழையாக அந்த ஊரை சூடுகிறது என்றால், மழை பொழிவதெல்லாம் எல்லா மழையையும் ரஹ்மத்தாக சொல்ல முடியாது, எல்லா மழையையும் அதாவாகவும் சொல்ல முடியாது, இடி முழக்கம் எல்லாம் ரஹ்மத் என்று சொல்ல முடியாது, எல்லாம் அதாவென்று சொல்ல முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முறை உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலீஃபா மர்வானுடன், கலீஃபா ஹாரூன் ரஷீதுடன் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது மதீனாவுக்கு வருகின்றார்கள். அங்கே கடுமையான மழை, இடி மின்னல்களுடன் கடுமையான மழை, எந்த அளவுக்கு பயங்கர சப்தத்துடன் இடி இடித்ததென்றால் கலீஃபா ஹாரூன் ரஷீத் பயத்தில் நடுங்குகின்றார். ஏன், அவ்வளவு பயங்கரமான இடிச்சத்தம். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் சப்தத்தை கேட்டு நடுங்குகின்றீர்கள், கியாமத்தில் அதாவுடைய சப்தம் மொழியும் போது எப்படி இருப்போமோ தெரியாது என்றார்கள். இது ரஹ்மத் இறங்கும், மணி இறங்கும் போது வெடிக்கக்கூடிய இந்த வெடி சத்தத்தை கேட்டு இவ்வளவு நடுக்கம், இடிக்கு மக்கள் இவ்வளவு பயம், மின்னலுக்கு இவ்வளவு பயம். ஆனால் அல்லாஹ் அந்த இடியை, அதாவது அந்த மழையை ரஹ்மத் என்றுதான் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நாளை கியாமத்திலே கோபத்தில் வெடிக்கக்கூடிய அந்த வெடி சத்தம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என்று உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே பாவங்களை நாங்களும் விட வேண்டும். பாவங்கள் என்னும் போது மனிதர்கள் அனைவர்களும் அதிலே நிச்சயமாக பங்குதாரிகளாக ஆகுவார்கள். அதிலே யாரும் விடுபட முடியாது. நல்லவரும் அகப்படுவார், கெட்டவரும் அகப்படுவார். ஒருவர் ஒரு வகையான பாவம், இன்னொருவர் இன்னொரு வகையான பாவம். ஆகவே பாவத்தில் ஈடுபடும் அவர்களுக்கும் நான் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். பாவங்களை காணும் போது அடுத்தவர்கள் அந்த மனிதரை எப்படி திருத்தினால் அவர் பாவங்களை விடுவாரோ, எந்த ஒரு யுக்தியை கையாண்டால், ஹிக்மத்தை கையாண்டால் பாவத்திலிருந்து அவரை தடுக்க முடியுமோ, அந்த யுக்திகளை கையாண்டு அவர்களை பாதுகாக்கவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாட்கள் எங்களுக்கு நன்கு தெரியும். இந்த நாட்கள் எப்படிப்பட்டது, அந்நிய மக்களுடைய, எங்களுடைய சகோதர இனமான அந்நிய மக்கள் அவர்களுடைய மத விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு காலம். அவர்கள் அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்து அவர்களுடைய மத விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு இடைஞ்சலாக, அவர்களுக்கு தடையாக, அவர்களுக்கு கோபம் வரக்கூடிய முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய காரியங்களை செய்வதற்கு இடமளிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் வரம்பு மீறி சென்று எங்களை அதற்குள் கரைத்து விடவும் கூடாது. வரம்பு மீறி சென்று எங்களுடைய எல்லைக்குள் இருந்துதான்
அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். எங்களை மெழுகுதிரி போன்று எங்களை பற்ற வைத்து எங்களுடைய மார்க்கத்தை அழித்துக் கொண்டு அங்கே சென்றுவிடக் கூடாது. இரவுகளில் தோரணங்கள் பார்க்க செல்வது அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இலவசமான அவர்களுடைய சாப்பாடுகள், இன்னும் பல நிகழ்வுகள் அவர்களுடைய இந்த காலத்திலே நடைபெறுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடங்களில் அவர்கள் நல்ல நோக்கங்களுக்காக செய்தாலும் பல அனாச்சாரங்கள், பல பாவங்கள், ஹராமான பணங்கள், வட்டியுடன், ஊழலுடன், லஞ்சத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லாஹுக்கு தொடர்பில்லாத அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பல பணங்களும் அங்கே கலந்திருப்பதனால் முஸ்லிம்கள் அதை தவிர்த்துக் கொள்வதே மிகவும் நல்லது. முஸ்லிம்கள் ஏன் தெளிவாக எழுதுகின்றார்கள், ஒருவருடைய உணவை நாங்கள் பரிமாறும் போது அவர் முஸ்லீமா சிங்களவராக பார்ப்பதல்ல, முஸ்லீமோ சிங்களவரோ யாராக இருக்கட்டும் அது எந்த பணத்தால் சமைக்கப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். உறுதியாக தெரியும், வட்டிக்காரன் முழு பணமும் அவனுடைய பணத்தால் செலவழிக்கின்றான், அல்லது ஹராமாக மக்களிடம் அபகரிக்கப்பட்ட பணம் அங்கே செலவழிக்கப்படுகிறது என்றால் எங்களுக்கு தெரியும், சுத்த ஹராமான பணத்தினால் அந்த விருந்து கொடுக்கின்றார்கள். எந்த ஒரு மனிதனும் அங்கே செல்வது ஹராம், அந்த உணவு சாப்பிடக்கூடாது. முஸ்லிம் விருந்து கொடுத்தாலும் சரி, காபிர் விருந்து கொடுத்தாலும் சரி, போகவே அங்கு கூடாது. ஆனால் அதே நேரம் எங்களுக்கு தெரியும், முஸ்லீமோ அந்நியவனோ அவன் ரெண்டு வகையான பணத்தையும் கலக்கின்றான். நல்லவர்களுடைய பணமும் இருக்கிறது, கெட்டவர்களுடைய பணமும் இருக்கிறது. இந்த விருந்துகளில் கலந்து கொள்வது மக்ரூஹாகும், வெறுக்கப்பட்டதாகும். கலந்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு கூலி இருக்கின்றது. ஆகவே இப்படியான விருந்துகள் தான் இந்த காலங்களில் அதிகமாக நடைபெறும். அதிலே இருந்து எங்களை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லம். ஒருவருடைய பணம் சுத்த ஹலால், அந்நியவராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், அந்த பணத்தினால் விருந்து கொடுக்கின்றார். அந்த விருந்திலே இஸ்லாம் தடை செய்திருக்கும் எந்த பொருளும் ஆலையில் இல்லை. இப்படியான விருந்தில் கலந்து கொள்வது தடை கிடையாது. அது விருந்து கொள்ளவும் முடியும், கலந்து கொள்ளாமலும் இருக்க முடியும். ஆகவே இது ஒரு விருந்து சம்பந்தமானது. அவர்களுடைய தோரணங்களோ அல்லது அவர்கள் வெளிச்சு கூடுகள் போட்டிருப்பது, இதை பார்க்க செல்வது, இதற்காக எங்களுடைய சிறுவர்களை அழைத்து செல்வது எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்களே அழித்துக் கொண்டதற்கு சமம். சிறுவர்களுக்கு இவைகளை கொண்டு போய் காட்டும் போது நாளை பெரியவர்களாகும் போது அவர்களுடைய கல்விலே அதனுடைய மகத்துவம் வரும். அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வார்கள். இதன் ஊடாக இஸ்லாத்தை பற்றி இருக்கும் முழுமையான மகத்துவம் 10% குறையுமே தவிர நல்லெண்ணம் அவர்களுக்கு பிறக்காது. உண்மையான ஈமானிய உணர்வுள்ள முஸ்லிம்கள் அதிலே நிச்சயமாக கலந்து கொள்ள மாட்டார்கள், அதிலே இருந்து ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களை எதிர்ப்பதில்லை, அவர்களை தாக்குவதில்லை, அவர்களுக்கு ஏதாவது துரோகம் செய்வதில்லை. நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் முறையாக இருப்பதுதான் முஸ்லிம்களுக்குரிய முறையாகும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உண்மையான நல்லடியார்களாக வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாராக. யாழ்நாயகருடைய பாவங்களை மன்னித்தருள் வாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள் வாயாக. யாழ்லா உன்னுடைய உண்மையான இஸ்திஃபாரை செய்கிறோம் யா அல்லா, உண்மையான தௌபாவை உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறோம் யா அல்லா. அனைவர்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் நீ மன்னித்தருள் வாயாக யா அல்லா. இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய இருப்பை நீ பாதுகாப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக எங்கெல்லாம் சூழ்ச்சி செய்யப்படுகிறதோ அந்த சூழ்ச்சிகள் இருந்து நீ தீனையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்தருள் வாயாக. முஸ்லீம்கள் கௌரவமாக கண்ணியமாக வாழ்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. எந்த மக்கள் எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை புரியாமல் இருக்கிறார்களோ, இன்னும் விளங்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த தீனை விளங்கப்படுத்தி அவர்கள் உள்ளங்களையும் இந்த கலிமாவை கொண்டு பிரகாசமாக்க செய்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.